ஸ்ரீபதி பண்டிதராத்தியுல பால சுப்பிரமணியம். யார் இவர்? ஸ்ரீ எஸ், பண்டிதராத்யுல பி, பால சுப்பிரமணியம் பி, எஸ்பிபி எஸ். ஒரு பெரிய லெஜெண்டோட பர்த்டே இன்னைக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. உலகத்துலேயே வந்து அதிகமான பாட்டு பாடின ஒரு நபர்னா இவர் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40,000 மேலே பாட்டு பாடியிருக்காரு. அதுக்காக கின்னஸில் வந்து இடம் பெற்றிருக்காரு. அண்ட் பத்ம விபூஷன், பத்மபூஷன் சொல்லிட்டு பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, கன்னடம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் ஒரு பாட்டு இடம் பெற்றிருக்கு, அதுதான் தங்க தாமரை மின்சார கனவில். அந்த பாட்டு யாருமே மறக்க மாட்டாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு எவர்கிரீன் சாங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இவரை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, 1981 காலைல 9 பெங்களூரில் ஒரு ஸ்டுடியோவில் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தார். 21 சாங்ஸ் பாடியிருக்காரு கன்னட மொழியில். அது மட்டும் இல்லாமல் 19 ஹிந்தி சாங்ஸும் 16 தமிழ் சாங்ஸும் ஒரே நாளில் பாட்டு பாடியிருக்காரு. யாருனாலுமே இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க முடியாது. ஒரு பிளேபேக் சிங்கர், பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், நடிகர், ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு பல அவதாரங்கள் இவருக்கு சொந்தம். ஸோ இவர் பாடின பாட்டு என்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மன்றமந்த தென்றலுக்கு, அந்த பாட்டெல்லாம் இப்போ வரை உட்காந்து அப்படியே வல்லாந்து படுத்து ரசிச்சுட்டு உட்காந்து கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே அப்படின்னு சொல்ல அந்த பாட்டும், அண்ட் சிறு பொன்மணி அசையும், ரக்கம்மா கையத்தட்டு, அப்புறம் ராவணன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் சொல்லிட்டு, இந்த மாதிரி பல பாடல்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சில பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி பாடின பாட்டு, அந்த பாட்டெலாம் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிபி சொல்லும் போதே ஒரு கர்வம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டு கேட்கும் போதே அவர் மெஸ்மரைஸ் ஃபீல் வரும் கண்டிப்பாக அவர் பாடின பாட்டெல்லாம் கேட்கும் போது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய லெஜெண்ட்க்கு இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வாழ்த்துக்கள் சொல்கிறதுல. ஸோ நீங்களும் உங்களோட விஷஸை தாராளமாக பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.